Hi friends, Assalamualaikum. Welcome back to Allah Nusra channel. நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கணுங்கிற ஐடியாவும் இல்லை. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போனோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு நைட் விலாக் தான், நைட்லேருந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் நாங்கள் வந்து ஒரு 9:30 ஒரு ராம்நாட் போக வேண்டியது இருந்துச்சு. டாக்டர் செக்கப் அண்டு ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ நைட்டே வந்து நான் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தால்ச்சாக்கு வந்து பருப்பும் அந்த கொழுப்பு அந்த மாதிரி போன்ஸ்லாம் வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் வந்து அகனி பிரியாணி, அதாவது காயல்பட்டினத்தோட ஃபேமஸ் அகனி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 200 ml தயிர், அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 tablespoons போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் சேர்த்து அதை மேரினேட் பண்ணி வைக்கிறேன். நான் வந்து இது நைட்டே மேரினேட் பண்ணி ஓவர் நைட் வந்து நான் இதை மேரினேட் ஆகிறதுக்காக வைக்கிறேன் ஃப்ரிட்ஜில். நீங்கள் வந்து ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணால் போதும், அதுவே வந்து போதுமானது தான். எனக்கு வந்து டைம் இருந்ததுனால நான் நைட் ஓவர் நைட் ஃபுல்லாக நான் வந்து மேரினேட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு 10 to 12 பாதாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு கையளவு முந்திரி அதுவுமே நான் வந்து அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து ஒரு 2 tablespoons தேங்காய் பூவும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். பாதாம் வந்து நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்திங்கன்னா அந்த தோல் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தால்ச்சா வந்து நம்ம நைட்டே பண்ணி வச்சிடலாம். ஸோ ஏன்னா நாளைக்கு நான் நிஸ்ராவை வேறு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் கிளம்பணும், அதனால தான் நைட்டே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு மட்டும் நான் சமைக்கிறதா இருந்தால் நான் காலைல தான் பண்ணுவேன், அம்மா வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து நைட்டே பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக வந்து தேங்காய் எண்ணெய் அப்புறம் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்து இங்கே இது கிராம்பு பட்டை இலக்காய் அதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்து நமக்கு தேவையான என்ன சொல்கிறது ஸ்பைசஸ் வந்து மிளகாய்த்தூள் அப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் கிளறி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே தால்ச்சா ரெசிபி வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான காய்கறிகள் வந்து முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் வந்து கேரட், அதுக்கப்புறம் வந்து கத்தரிக்காய், வாழைக்காய், வேறு என்ன உருளைக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மாங்காய் மட்டும் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த பருப்பு அந்த கொழுப்பு எல்லாமே நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து வேக வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா கறி மசாலா, அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே ஆட் பண்ணி நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் வந்து டீட்டெயிலாக எந்த ரெசிபியுமே நான் கொடுக்கலை, இந்த தால்ச்சா ரெசிபி கொடுக்கலை, நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் மெயினாக வந்து நம்ம தேங்காய் அண்ட் இது நிலக்கடலை அரைச்ச பேஸ்ட் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி நல்லா ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து சுவையான தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு வந்து நைட் என்ன ஒர்க் இருக்கும், பாத்திரம்லாம் கழுவி வச்சு நான் நைட்டே பாத்திரம் கழுவி வச்சுட்டு என்னோடய சிங்க் வந்து க்ளீனாக இருந்தால் மாதிரி தான் நாளைக்கு எனக்கு வந்து சமைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து நான் மார்னிங் வந்து எந்திரிச்சு நிஸ்ராக்கு மட்டும் டீ போட்டு கொடுத்துட்டு நிஸ்ராவை ஓத அனுப்பிட்டு அதாவது மதர்சாக்கு அனுப்பிட்டு நான் வந்து என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அக்னி பிரியாணி பண்ணுறதுக்காக நான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிஸ்ரா ஓத போயிட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு குக்கரில் வந்து நெய் வந்து ஒரு 3 tablespoons போல் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கேன். ஒரு 2 teaspoons போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 kilo மட்டனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 kilo மட்டனுக்கு வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு வந்து எந்த மசாலா நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையே இல்லை. அது மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணுற பிரியாணிக்கு மாதிரி வெங்காயம் வந்து நல்ல முருகலாக வேக தேவையே இல்லை, ஜஸ்ட்டு லைட்டாக குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அந்த ரம்ப இலை ஆட் பண்ணியிருக்கேன், அதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 2 பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 kg மட்டனுக்கு நான் 8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களோட காரத்துக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து மட்டன்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் இந்த இதுக்குமே வந்து 2 tablespoons போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமே நான் ஒரு 4 tablespoons இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அகனி பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண அவசியம் இல்லை,
ஆனால் நான் வந்து ஒரு சின்ன தக்காளியை பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, குக் ஆனால் பிரியாணியோட கலர் சேஞ்ச் ஆயிரும். இது வந்து ஒயிட் பிரியாணி தான், ஸோ அதனால தான் நம்ம யூஸ்வலாக மட்டனை வந்து எப்பவும் போல் நம்ம பிரியாணி பண்ணாமல் இந்த மாதிரி பிரியாணி பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் என்னது கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து பட்டை கிராம்பு எல்லாமே வந்து நம்ம ராவாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதை லைட்டாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கணும். அதனால தான் நான் கொஞ்சம் கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம நைட் ஓவர் நைட் மேரினேட் பண்ண அந்த மட்டன் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இது இந்த மேரினேட் ஆனதுனால தான் நமக்கு அது வந்து ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 kg மட்டனுக்கு வந்து 400 ml வந்து நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 200 ml தயிர் வந்து ஏற்கனவே மட்டனுக்கு மேரினேட் பண்ணியிருந்தேன், இப்போ ஒரு 200 ml தயிர் வந்து நான் இப்போ இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு நம்ம ஏற்கனவே மட்டனில் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு தான் மறுபடியும் உப்பு தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 5 whistle நான் வச்சுருக்கேன். என்னோடய குக்கரோட தன்மையை பொறுத்து நான் ஒரு 5 whistle வச்சுருக்கேன். உங்களோட குக்கர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து எத்தனை விசில் வைக்கணுமோ மட்டன் குக் ஆகிறதுக்கு வச்சுக்கோங்க. இதில் வந்து மட்டன் ஒரு 90% நான் குக் ஆகிற அளவுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பிரியாணிக்கு வந்து நல்லா மட்டன் ஜூஸியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மட்டனும் குக் ஆகிடுச்சு, இப்போ நம்ம வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை தான் நான் இதில் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு 1.25 tumbler தண்ணி இருந்துச்சு. என்னோடய 1 cup ரைஸுக்கு தேவையான தண்ணி அந்த மட்டன்லேயே இருந்துச்சு. நான் வந்து 4 cup ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான வாட்ரு வந்து நான் ஆட் பண்ணலை, தேங்காய் பால் தான் நம்ம இதுக்கு ஆட் பண்ணணும். ஸோ நான் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி அதுக்கப்புறம் மிச்சம் இது எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் பால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை 1/2 hour ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணேன், நான் வந்து நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் பாஸ்மதி ரைஸில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் முந்திரி தேங்காய் பேஸ்ட் வந்து இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ், அதுவுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக தான் இதில் வந்து மல்லிப்பூ இதெல்லாம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ஒரு 1/2 hour நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுடலாம். தம் போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம யூஸ்வலாக பண்ணுற பிரியாணி மாதிரி இருக்காது. இது நல்லா ஜூஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கிட்ஸ் எல்லாருக்குமே கொடுங்க. பிரியாணி சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. என்னோடய கிட்ஸ் வந்து நார்மலாக நம்ம பண்ணுற பிரியாணியை விட இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. மிஸ்ராக்குமே லஞ்ச் வந்து நான் கட்டி கொடுத்து விட்டு நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு தேவையான அந்த பிரியாணி அதுக்கப்புறம் வந்து தால்ச்சா எல்லாமே நான் வந்து அம்மா வீட்டுக்கும் கொடுத்து விட்டு நாங்கள் ராம்நாட் கிளம்பிட்டோம். நான் அம்மா அதுக்கப்புறம் வந்து அண்ணன் ஒய்ஃப் 3 பேர் தான் போயிருந்தோம். நிஜாஸும் எங்கள் அண்ணன் ஒய்ஃபும் வந்து அண்ணன் பையனும் வந்திருந்தாங்க. மிஸ்ரா வந்து இந்த வாட்டி ராம்நாத் கூட்டிகிட்டு போகல, அவங்க ஸ்கூலுக்கு வந்து லீவ் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு நாங்கள் ராம்நாத் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் செக்கப் போக வேண்டியது இருந்துச்சு. அண்ணன் ஒய்ஃபுக்கு அவங்க கன்சீவாக இருக்காங்க, அவங்களுக்கும் செக்கப் போயிருந்தோம். கொஞ்சம் எங்களுக்கும் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருந்துச்சு, அதையுமே நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிஜாஸ் வந்து கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன் நீ இங்கே தான் பிறந்திருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கேட்டு சிரிச்சிட்டு இருந்தான். இங்கேயா எப்படி கற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன் ஏண்டு கற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அவனுமே பசங்க வந்து நம்ம அவங்க பேசுகிற மலையில பேச்சை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட நாங்கள் காமிச்சிட்டு அண்ணன் ஒய்ஃபை வந்து ஸ்கேன் சென்டரில் இறக்கி விட்டுட்டு நான் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான மாச ஜாமான் வாங்குறதுக்காக நிஜாஸ் மட்டும் நான் கூட்டிகிட்டு ஷாப்பிங் வந்திருந்தேன். அவங்கள வந்து அங்கே ஸ்கேன் சென்டரில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு இருந்தேன். நம்ம வந்து நம்ம மட்டும் போய் ஷாப்பிங் பண்ணுறது வேறு, நமக்கு டென்ஷன் இருக்காது. பசங்களை குட்டி பசங்களை கூட்டிகிட்டு போனால் நமக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும். நம்ம ஒன்று எடுப்போம், அவங்க ஒன்று எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து இது ஃப்ரெஷ்ஷாக வந்து ராம்நாட்டில் வந்து இந்த கடலையெல்லாம் விற்கிற ஒரு ஷாப் இருக்குது, அங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுவுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாபா மெடிக்கலில் கொஞ்சம் மெடிசன்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அங்கே ஏண்டா போகணுன்ட்டு ஆயிடுச்சு. இந்த கார் வாங்கி தாண்டி என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். ரொம்ப நாள் அவன் வந்து கார் வாங்கிட்டுருக்கான், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அதை ஓட்டுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை, வீடு கொஞ்சம் ஒடுங்கினாப்புல இருக்கும். ஸோ அதனால் அதில் வந்து ஓட்ட முடியாது. நான் வந்து அதனாலயே டிலே பண்ணிகிட்ருக்கேன், என்னத்துக்கு பாப்பா வாங்கி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அழுதுட்டு உட்காந்துருந்தான்.
நான் வந்து அவனை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன கார்லாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி புதன் நாங்கள் போயிருக்கையில் வந்து புதன்கிழமை அங்கே வந்து சந்தை போட்டிருப்பாங்க ராம்நாட்டில், காய்கறி சந்தை பழங்கள் சந்தை எல்லாமே இருக்கும் அங்கே கிடைக்கும். ஸோ அங்கேயுமே கொஞ்சம் போயிட்டு ஏன்னா நம்ம வந்து ஆட்டோவில் வந்துட்டோம் சரி வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே போயிட்டு கொஞ்சம் காய்கறிகள் அம்மா வாங்கினாங்க. நான் வந்து எனக்கு மோஸ்ட்லி எதுவுமே வாங்கலை, கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு 3:00 ஆயிடுச்சு, வந்து தான் நான் சாப்பிட்டேன். வேறு லெவலாக இருந்துச்சு அந்த பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தேன். நான் வந்து என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்ககிட்ட காட்ட முடியலை. ஸோ நான் எப்போவுமே வீட்டுக்கு வாங்குறது தான் மேகி, எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து சுகர், அதுக்கப்புறம் வந்து ரின் லிக்யூடு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே, பருப்பு, பாசி பருப்பு அண்ட் துவரம் பருப்பு, சில்லி பவுடர், இந்த மாதிரி தேவையான திங்ஸ் நம்ம வீட்டுக்கு எப்படி ரெகுலராக வாங்குவோமோ அதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி என்கிட்ட என்னென்ன இல்லையோ அதெல்லாம் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஜாமங்கள் நமக்கிட்டிருந்து லெஃப்ட் ஓவர் இருக்கும், ஸோ இப்போ தேவையுள்ளது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நிஜாஸ் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து தந்துட்டு இருந்தான். அவனுக்கு என்ன மோட்டிவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு எனக்கு அந்த பாக்ஸை தந்துரு, அந்த கார்ட்டூன் பாக்ஸில் விளையாடணும் அவனுக்கு, அதுதான் மேட்ரு. ஸோ அவனுக்கு ஜூனியர் ஹாலிஸ். அதுக்கப்புறம் வந்து நிஸ்ராக்கு வந்து ரீசெண்டாக இந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. இது வந்து எனக்கு ஒரு ஆள் சஜஷன் பண்ணாங்க, ஸோ அதனால் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவன் குசி ஆகிட்டான், அவனுக்கு கார்ட்டூன் கிடச்சிருச்சு, அதில் விளையாடுறதுக்கு பாக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ எந்த எல்லா உங்கள் வீட்லலாம் பசங்க எப்படி இந்த மாதிரி கார்ட்டூன் பாக்ஸில் விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து என்னோடய பையன் வந்து ரொம்ப அந்த கார்போர்ட் பாக்ஸில் ரொம்ப விளையாண்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்ருக்கேன், எதது எங்கே இருக்கும் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏற்கனவே என்கிட்ட லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியெடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வாங்கிட்டு வந்தது நடிச்சு. இந்த காஃபி அடிக்ட் ஆனதுனால எனக்கு ரெண்டு வெரைட்டியாக காஃபியே வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். எனக்கு என்ன தெரியல, காஃபி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மட்டும் தான் காஃபி குடிப்பேன், பசங்க குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு டீ வாங்கியிருக்கேன். ஸோ எல்லா திங்ஸுமே நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நமக்கு வந்து லெஃப்ட் ஓவர் திங்ஸை வந்து நம்ம மேலே வச்சுட்டு இப்போ வாங்கிட்டு வந்ததெல்லாம் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அது எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோமோ அதெல்லாம் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். பிஸ்கட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சிப்ஸு அந்த மாதிரி இது ஐட்டம்ஸ்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எல்லாமே தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த அச்சுமுறுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதை ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நொறுங்கிருச்சு வந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே, நமக்கு திங்ஸ் மேலே திங்ஸ் வச்சதுனால நொறுங்கிருச்சு. சரி எப்படியா இருந்தாலும் நம்ம சாப்பிட தானே போகிறோம் அப்படின்ட்டு எல்லாமே நான் தனித்தனியாக அந்த கடலை ஐட்டம்ஸு, உப்பு கடலை, அதுக்கப்புறம் நடக்கடலை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். விசராக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுனாலேயே நான் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து நிஜாஸோட பேக் வந்து ஜிப்பு அது போயிருந்துச்சு, ஸோ அதையுமே கொஞ்சம் தச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு ராம்நாட் கொண்டு போய் தச்சுட்டு வந்திருந்தேன். புதுசாக ஜிப்பு போட்டு தந்தாங்க, புது பேக் தான் ஆனால் ஜிப்பு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஸ்லிங் பேக் ஒன்று வந்து இந்த மாதிரி ஹேண்டில் அந்த ரோப் வந்து கலண்டு வந்துருச்சு, அதையுமே தச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நிஜாஸ்க்கு வந்து இந்த மாதிரி கையில் அரம்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து மறு மாதிரி அந்த அரம்பரை மாதிரி இருக்குது. இது வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்குமே ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி இருந்தால் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதோட மருந்து சொல்லுங்கள், இல்லைன்னா ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யாருக்கா அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், என்ன யூஸ் பண்ணலாம், என்ன போட்டால் அது போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக பப்பாயா வந்து நான் எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன், ஸோ அது. அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் வாங்கியிருந்தேன். நிஜாஸ் எப்போ வந்தாலும் சரி, நிஸ்ரா எப்போ ராம்நாடு வந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கான டாய்ஸோ ஏதாவது வாங்காமல் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. சரி நம்மளுமே வந்து சின்னதாக வாங்கி கொடுத்தோம்டா நமக்கு அதுங்களை எப்படியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ஏதாவது வாங்கி கொடுத்து வந்துடுறது. வீடு ஃபுல்லாக டாய்ஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து என்ன திங்ஸ் இருக்கோ இல்லையோ வெறும் டாய்ஸாக தான் இருக்குது. அது வந்து வாங்கி கொடுக்குறது பெருசு இல்லை, அவங்க அதை கலைச்சி போடும்போது அதை அள்ளி அள்ளி வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது. சரி எவ்வளோ நாளைக்கு அந்த மாதிரி விளையாடுவாங்க, சின்ன வயசு வரைக்கும் தான் அப்படி விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் டே இது வந்து நெக்ஸ்ட் டே நான் விளாக் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டே என்னோடய தம்பிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, மாஷா அல்லாஹ் பாய் பேபி பிறந்திருந்தாங்க. நாங்கள் முதல் நாள் வந்து டாக்டர் அதே ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம், இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் என்னோடய மருமகனை பார்க்குறதுக்காக. மாஷா அல்லாஹ் அவனையும் பார்த்தாச்சு. நிஜாஸ் வந்து குட்டி மச்சானை பார்த்துட்டு அங்கேருந்து வரவே இல்லை, அங்கேயே நின்று அவனையே பார்த்துட்டே இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக
மகாராஜா அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே மகாராஜா ஜவுளி கடை இருக்குது. அங்கே போய் இப்போ பிறந்த குட்டிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் அவனுக்குமே வந்து நல்ல ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நிஜாஸ்க்கு வந்து பர்த்டே வருது August 5. அவனுக்கு ஏற்கனவே பர்த்டேக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்தாச்சு, எடுத்துட்டேன். ஸோ சும்மா ரெகுலராக ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மார்னிங் போகிறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் எடுத்திருந்தேன். இது வந்து இது தான் அவங்கக்கிட்ட காட்டிகிட்ருக்கேன் அந்த ட்ரெஸ் எதுன்னு. ரொம்பவே இதோட ரேட் வந்து 350-360 இந்த மாதிரி தான். ஆனால் கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலர் யூஸ்க்கு வந்து மகாராஜாவில் போய் ட்ரை பண்ணுங்கள். ஹேங்கரில் போட்டிருப்பாங்க, ஹேங்கரில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஏஜ் வைஸ் போட்டிருப்பாங்க. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிளாத் நல்லா இருக்குது, நல்லா உழைக்குது. கண்டிப்பாக நான் போய் பாருங்கள், கண்டிப்பாக வியர் பண்ணுங்கள் வாங்கி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அந்த எல்லோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கான அதுக்கு கொடுத்துருந்த பேரிங் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளாத் வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி ஷாப் பண்ணிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி இப்படி தான் என்னோடய டெய்லி லைஃப் போயிட்டுருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.